கர்த்தருக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளை, வேதத்தை வாசிக்கலாம் வாங்க என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது சாமுவேல் முதலாம் புத்தகத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். அதாவது ஒன்று சாமுவேல் புத்தகத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். நீங்கள் அனைவரும் உங்களுடைய நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், பேனாவை எடுத்துக்கொள்ளுங்கள், உங்கள் வேதாகமத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இது வேத ஆராய்ச்சி நேரம். ஹாலேலூயா. சரிங்க பிரியமானவர்களே, நாம் ஒன்று சாமுவேல் புத்தகத்தை நாம் மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம் என்று சொன்னேன். முதலாவது பெரும் பிரிவு என்னவென்றால் சாமுவேல் தீர்க்கதரிசியை பற்றிய காரியங்கள், அடுத்து சவுலை பற்றியதான காரியங்கள், அடுத்து மூன்றாவதாக தாவீதை பற்றியதான காரியங்களாக மூன்று பிரிவுகளாக நாம் ஒன்று சாமுவேலை பிரிக்கலாம். அதிலே நாம் முதல் பகுதியை நாம் பார்த்து விட்டோம். அதாவது முதல் பகுதி என்னவென்றால் சாமுவேல் தீர்க்கதரிசியை பற்றிய காரியங்களை நாம் பார்த்து விட்டோம். இப்ப இரண்டாவதாக சவுலை பற்றிய காரியங்களே இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, சவுல் அவருடைய வரலாறு என்ற காரியங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இது வந்து அதிகாரம் 8 முதல் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 15வது அதிகாரம் வரை, 8 அதிகாரம் முதல் 15வது அதிகாரம் வரைக்கும் நீங்கள் சவுலை பற்றிய காரியங்களை நாம் பார்க்கலாம். சரிங்க பிரியமானவர்களே, இந்த சவுலின் வரலாறாகி இந்த 8வது அதிகாரம் முதல் 15வது அதிகாரம் வரை உள்ள இந்த வேத பகுதியை நாம் மொத்தமாக 5 சிறு பிரிவுகளாக பிரிக்கலாம். முதலாவது பகுதி என்னவென்றால் ராஜா வேண்டும் என்று இஸ்ரவேல் மக்களினுடைய ஆசை. இது வந்து அதிகாரம் 8வது அதிகாரம், அதாவது ஒன்று சாமுவேல் 8வது அதிகாரத்தில் பார்க்கலாம். அடுத்ததாக இரண்டாவதாக முதல் அரசராகி இந்த சவுல் தேர்ந்தெடுக்கப்படுதலும் அபிஷேகிக்கப்படுதலும், இந்த காரியங்களை நாம் அதிகாரம் 9 அதிகாரம் 10 பார்க்கலாம். அடுத்ததாக சவுலின் முதல் வெற்றி, அதை அதிகாரம் 11 பார்க்கலாம். அடுத்ததாக நான்காவதாக தேசத்தை பற்றிய சாமுவேலினுடைய பிரகடனப்படுத்திய காரியங்கள், அதாவது பிரியமானவர்களே அந்த தேசத்தை பற்றிய காரியங்களை சாமுவேல் என்ன செய்கிறார் என்றால் அதை பற்றிய காரியங்களை அவர் அறிவிக்கிறார். இதை வந்து நீங்கள் வந்து 12வது அதிகாரத்தை நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக நீங்கள் கடைசியாக என்னவென்றால் சவுல் தேவனால் புறக்கணிக்கப்படுதல், ஏன் சவுல் புறக்கணிக்கப்படுகிறார் என்று சொல்லி காரியங்களை நம் அதிகாரம் 13 முதல் அதிகாரம் 15 வரைக்கும் பார்க்கலாம். பிரியமானவர்களே, சரிங்க பிரியமானவர்களே, எல்லாரும் உங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டீர்களா? சரிங்க, இப்ப முதலாவது நம்ம வந்து இப்ப இன்றைக்கு என்ன பார்க்க போறோம், அதிகாரம் 8 நம்ம பார்க்க போகிறோம். இதை ஒன்று சாமுவேல் அதிகாரி 8 பார்த்தீர்கள் என்றால் மக்கள் வந்து எப்படி இருக்கிறாங்கன்னா, இந்த தேசத்தை இவ்வளவு நாட்களும் யார் அரசாண்டு வந்தது என்றால் தேவனாகி கர்த்தர் அரசாண்டு வந்தார். எப்படி என்றால் நியாயாதிபதிகள் காலம் வரைக்கும் அவர் தலைவர்களின் மூலமாக, பெரிய தேவனுடைய மனுஷர்களின் மூலமாக, அதுக்கப்புறம் நியாயாதிபதிகளின் காலத்திலே நியாயாதிபதிகள் மூலமாக ஆண்டவர் என்ன செய்து வந்தார், மக்களோடு பேசி மக்களை அரசாட்சி செய்து கொண்டு வந்தார். அப்படி இருக்கிற வேளையிலே மக்கள் பார்த்தீங்கனால் எப்பொழுதும் அவர் என்ன செய்வாங்க, ஆண்டர் கொஞ்ச நாள் ஆண்டர் சொல்றதை கேட்பாங்க, அப்புறம் அந்த தலைவர்கள் மறைந்த பிறகு திரும்பவுமாக இப்படி அவர்கள் பழைய வாழ்க்கைக்குள்ளே செல்லாமல் தேவனை அறிந்தவர்களாக, தேவனோடு கூட உறவாடுகிறவர்களாக அவர்கள் வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாக இருந்தது. பிரியமானவர்கள், ஆனால் இவர்கள் அனைவரும் இப்படிப்பட்ட சூழலில் இருக்கிற பொழுது என்ன செய்தார்கள் என்றால், 8வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிற பொழுது என்ன நடக்கிறது என்றால் தங்களை ஆள வேண்டும் என்று சொல்லி பிற கானானிய மக்களை பார்க்கிற பொழுது, கானானிய மக்களை பல அரசர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அவர்கள் எல்லாம் அவர்கள் வெற்றி கொண்டு ஒரு 30-33 வகையான கானானிய அரசர்கள் வெற்றி கொண்டுதான் இந்த என்ன செய்தார்கள், இந்த கர்த்தர் என்ன செய்தார், இந்த கானானை கைப்பிடிக்க, கானானை கைப்பற்ற அவர்களுக்கு உதவி செய்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன செய்தார் என்றால் அவர்கள் மற்ற மக்களை பார்க்கிற பொழுது தங்களுக்கும் அது போல ஒரு அரசர் வேண்டும் என்று அவர்கள் விருப்பப்பட்டார்கள். எனவே அவர்களை வந்து என்ன செய்யறார், கர்த்தரிடத்திலே அவர்கள் சொல்லியிருந்தே பார்க்கலாம். இதுதான் 8வது அதிகாரத்தில் பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்று சாமுவேல் 8வது அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை நாம் இன்று பார்க்க போகிறோம். இந்த மக்கள் பார்த்தீர்கள் என்றால் என்ன செய்தார்கள் என்றால் காணப்படாத ராஜாவாக தேவன் அவர்களை ஆட்சி செய்து கொண்டு வந்தார். பெரிய பெரிய தலைவர்கள் நியாயாதிபதிகள் போ மூலமாக அவர் என்ன செய்தார், கர்த்தர் பேசி அவர்களை அரசாட்சி செய்து கொண்டு வந்தார். காணப்படக்கூடிய ஒரு ராஜாவாக, காணக்கூடிய ஒரு ராஜாவாக எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி தேவனை அவர்கள் புறக்கணித்து தேவனை விட்டு அவர்கள் ராஜா வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதைத்தான் பெரிய மண்டலை அதிகாரம் 8:3-5 வசனங்களிலே நாம் வாசிக்கலாமா? ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் மூப்பர் எல்லோரும் கூட்டம் கூடி ராமாவிலிருந்து சாமுவேலிடத்தில் வந்து, இதோ நீர் முதிர் வயது உள்ளவரானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை, ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு
ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். பிரியமானவர்களே, அந்த நியாயாதிபதிகள், அதாவது சாமியருடைய குமாரர்கள் நியாயாதிபதிகளாக இருந்தார்கள். அவர்கள் நியாயத்தை புரட்டினார்கள். பரிதானம் வாங்கி யார் வந்து காசு கொடுக்கிறாங்களோ அவங்க பக்கமாக நியாயத்தை இவங்களை புரட்டினார்கள். எனவே இந்த மூப்பர்கள் அனைவரும் சேர்ந்து வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்க முதிர்வயதாயிட்டீங்க, உங்களுக்கு பின்னாடி உங்களுடைய குமாரர்களும் சரியான வழியிலே நடக்கவில்லை, உம்முடைய வழியிலே நடக்கவில்லை. எனவே என்ன செய்ய வேண்டும் என்றால், மற்ற மக்களைப் போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். பிரியமானவர்கள், ராஜா வேண்டும் என்று கேட்பதற்கு அவர்கள் சொல்லிய காரணம் என்ன? உங்களுடைய குமாரர்கள் சரியான வழியிலே நடக்கவில்லை, எனவே எங்களை கவனிக்க, எங்களை ஆட்சி செய்ய ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். அடுத்ததாக என்னவென்றால், இஸ்ரவேல் தேசத்திற்கு தேவனுடைய திட்டம் என்ன, அவர்களை எப்படி வந்து கவனிக்க வேண்டும் என்று அவர் திட்டம் வைத்திருந்தார். ஏனென்றால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார், 6வது வசனம், எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தவாததாக காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார், ஆண்டவரே, இவ்வளவு நாள் நீங்க தான் பேசி வழி நடத்தி வந்தீங்க, இப்ப அவர்கள் ராஜா வேண்டும் என்று கேட்கிறார்கள் என்று சொல்ல, முதலாவது சாமுவேலுக்கே அது பிடிக்கல. இப்ப ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், 7வது வசனத்திலே சொல்கிறார், அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதில் எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை தள்ளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். பிரியமானவர்கள், இந்த காரியத்தில் என்ன தெரிகிறது என்றால், கர்த்தருடைய திட்டம் வேறு, கர்த்தருடைய சித்தம் வேறு, ஆனால் மக்கள் தேர்ந்தெடுத்த திட்டம் வேறு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே ஆண்டவர் சாமுவேலுக்கு மட்டும் மனவேதனை இல்லை, ஆண்டவருக்கும் மனவேதனைப்பட்டது. அவர் என்ன சொல்கிறார் என்றால், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு அவர்கள் என்னைத்தான் தள்ளினார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இவ்வளவு நாளும் கர்த்தர் தான் அவர்களை ஆட்சி செய்து வந்தார், இப்பொழுது என்னவென்றால் அவர்களுக்கு அவருடைய ஆட்சி தேவையில்லை, அவர் ஆளாதபடிக்கு அவர் என்ன செய்தார்கள், அவர்கள் என்னைதான் தள்ளினார்கள் என்று சொல்கிறார். இதுல ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், கர்த்தர் ஒரு தேவனுடைய மனுஷனை எப்படி வைத்திருக்கிறார், அவருக்கு சமமாக வைத்திருக்கிறார். அப்பா உனையே அவங்க வேண்டாம், நீ நியாயம் விசாரிக்கிறது வேண்டாம், ஒரு ராஜா வேணும்னு அவங்க கேட்கல, அவங்க என்னையத்தான் தள்ளிவிட்டார்கள் என்று சொல்கிறார். இதுல ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், தேவனுடைய மனிதர்களை தேவன் அவருக்கு சமமானவராக வைக்கிறார். அவரை நாம் தேவனுடைய ஊழியக்காரர்களை நாம் தள்ளுகிற பொழுது அது தேவனையே தள்ளியதாக அவர் நினைக்கிறார். தேவனுடைய ஊழியக்காரர்களை நாம் உதாசீனப்படுத்துகிற பொழுது அது தேவனையே உதாசீனப்படுத்துவதாக அவர் நினைக்கிறார். பிரியமானவர்கள், எனவே தேவனுடைய ஊழியக்காரர்களை நீங்கள் குறை சொல்லுகிற பொழுது, அவர்களை ஆட்சி செய்கிற, அவர்களை வழி நடத்துகிற தேவனையே நீங்கள் குறை சொல்வதாக ஆண்டவருக்கு தோன்றுகிறது. எனவே பிரியமானவர்களே, இந்த காரியத்திலே நீங்கள் ஏதாவது தவறுதலாக இருந்தீர்கள் என்றால், எந்த தேவனுடைய ஊழியக்காரரையாவது நீங்கள் குறை சொல்லிக் கொண்டிருந்தீர்கள் என்றால், அதை நீங்கள் குறை சொல்வதை நிப்பாட்டுங்கள், மற்றவர்களிடம் அவதூறாக பேசுவதை நிறுத்துங்கள். எந்த குறைகள் இருந்தாலும் நீங்கள் கர்த்தரிடத்திலே அதை தெரிவியுங்கள், ஜபத்திலே அவரிடத்திலே தெரிவியுங்கள், கர்த்தர் அதை முழுவதையும் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். சரிங்க பிரியமானவர்களே, அடுத்ததாக பாருங்க, கர்த்தருடைய திட்டம் என்ன, இஸ்ரவேலை குறித்த கர்த்தருடைய திட்டம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். உபாகமம் 14வது அதிகாரம் 2வது வசனம், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜாதிகளிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாயிருக்க தெரிந்து கொண்டார். பிரியமானவர்களே, இந்த இஸ்ரவேல் மக்களை குறித்த திட்டம், கர்த்தருடைய திட்டம் வேறு விதமாக இருந்தது. அவர் என்ன செய்தார் என்றால், நீங்கள் உங்கள் தேவனாய் கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள் என்கிறார். மற்ற மக்களை விட நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜாதிகளிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாயிருக்க தெரிந்து கொண்டார். எனவேதான் கர்த்தர் இந்த சொந்த ஜனங்களாக அவர்களை தெரிந்து கொண்டதுனாலே அவர்களை வழி நடத்துவது, அவர்களை பாதுகாப்பது, அவர்களுக்கு அறிவுரை சொல்வது போன்ற எல்லா காரியங்களிலும் தேவனே அவர்களோடு பேசி தீர்க்கதரிசியின் மூலமாக அவர் அரசாட்சி செய்து கொண்டு வந்தார். பிரியமானவர்கள், ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். எண்ணாகமம் 23வது அதிகாரம் 9வது வசனம், கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். ஆண்டவருக்கு என்ன இஷ்டம், பல ஜாதி மக்கள் பலவிதமான காரியங்களையும் தவறுகளையும் செய்து கொண்டு வருகிறார்கள், அது போல என்னுடைய ஜனங்கள் இல்லாமல் தனித்தவர்களாக வாசமாக இருக்க வேண்டும் என்பதை கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் இதில் பார்க்கிறோம். சரிங்க பிரியமானவர்கள், அடுத்ததாக நம்ம பார்க்கிற பொழுது என்னவென்றால்,
அவர்களை கர்த்தர் வந்து சொந்த வழியில் நடக்க விட்டாராம். இப்ப இஸ்ரவேல் மக்கள் வந்து இப்படி கேட்கிறாங்க, அத வந்து என்ன சொல்கிறார், சாமுவேலுக்கு ஆண்டவரிடம் போய் சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன சொன்னார், முடியாது, உங்களுக்கு ராஜாவை ஏற்படுத்த முடியாது என்று சொன்னாராம். அல்லது மக்கள் சொன்ன வழியிலே அவர்களை நடக்க விட்டாராம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது 8:9 நாம் வாசிக்கிறோம். எனவென்றால், இப்பொழுதும் அவர்கள் சொல்லை கேள், ஆனாலும் உன் அபிப்பிராயத்தை காட்டும்படி அவர்களை ஆளும் ராஜாவின் காரியம் இன்னது என்று அவர்களுக்கு திடசாட்சியை தெரியப்படுத்தி என்றார். ஆண்டவர் அவர்களை, ஜனங்களை மிகவும் நேசிக்கிறார். எனவே அவர் என்ன சொன்னாரு, சரி அவங்க சொன்னபடி அவங்க செய்யட்டும், ஆனாலும் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லு, அந்த ராஜா வந்தா ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன என்ன என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லு என்று ஆண்டவர் வந்து சாமியிடம் சொல்லுகிறதே பார்க்க. பிரியமானது, அடுத்ததாக ராஜாவை அவர்கள் ஏற்படுத்தினால் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன என்ன என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதை பார்க்கிறோம். இது 1 Samuel 8:11-17 வரைக்கும் வாசிக்கலாமா. உங்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால், தன் ரதத்துக்கு முன் ஓடும்படி அவன் உங்கள் குமாரரை எடுத்து தன் ரதசாரதிகளாகவும் தன் குதிரை வீரர்களாகவும் வைத்துக் கொள்ளுவான். 1000 பேருக்கும் 50 பேருக்கும் தலைவராகவும், தன் நிலத்தை உழுகிறவர்களாகவும், தன் விளைச்சலை அறுக்கிறவர்களாகவும், தன் யுத்த ஆயுதங்களையும் தன் ரதங்களின் பனிமுட்டுகளையும் பண்ணுகிறவராகவும் அவர்களை வைத்துக் கொள்ளுவான். உங்கள் குமாரத்திகளை பரிமள தைலம் செய்கிறவர்களாகவும், சமையல் பண்ணுகிறவர்களாகவும், அப்பம் சுடுகிறவர்களாகவும் வைத்துக் கொள்ளுவான். உங்கள் வயல்களிலும் உங்கள் திராட்சை தோட்டங்களிலும் உங்கள் ஒளிவ தோப்புகளிலும் நல்லவைகளை எடுத்துக்கொண்டு தன் ஊழியக்காரருக்கு கொடுப்பான். உங்கள் தானியத்திலும் உங்கள் திராட்சரச பலனிலும் தசம பாகம் வாங்கி தன் பிரதானிகளுக்கும் தன் சேவகர்களுக்கும் கொடுப்பான். உங்கள் வேலைக்காரரையும் உங்கள் வேலைக்காரிகளையும் உங்கள் திறமையான வாலிபரையும் உங்கள் கழுதைகளையும் எடுத்து தன்னுடைய வேலைக்கு வைத்துக் கொள்வான். உங்கள் ஆடுகளிலே 1/10 எடுத்துக் கொள்வான். நீங்கள் அவனுக்கு வேலையாட்கள் ஆவீர்கள் அப்படின்னு ஆண்டவர் வந்து சொல்றாரு. இந்த மாதிரி எல்லாம் நீ என்ன செய்வாங்க, ராஜாவா இருந்தா என்னென்னலாம் செய்வாங்க, உங்களுடைய ஆடுகள் மாடுகள்லாம் எடுத்துக்குவாங்க, உங்கள் திராட்சை தோட்டங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாம் வயல்வெளி இருக்கக்கூடியதெல்லாம் அவங்க எடுத்துக்குவாங்க, உங்களுடைய குமாரத்திகளை வந்து பரிமளம் செய்கிறவர்களாகவும் சமையல் செய்கிறவர்களாகவும் இன்னும் அவங்களுக்கு பணிக்க, அதாவது அப்பம் சுடுகிறவர்களாகவும் அவர்களை வந்து படிப்பெண்களாக அவங்க வைத்துக் கொள்வார்கள் கொள்வான். அது மட்டுமல்ல, இந்த மக்களை வந்து உங்கள் குமாரர்களை எடுத்து என்ன செய்வாங்க, ரதசாரதிகளாக, குதிரை வீரர்களாக, 1000 பேருக்கு 1 50 பேருக்கு 1 100 பேருக்கு 1 தலைவர்களாகவும் அவர்களை தன்னுடைய வேலைக்காக அவன் பயன்படுத்தி கொள்ளுவான் என்று சொல்லுகிறது பார்க்கிறேன் பிரியமானவர்கள். சரிங்க, இப்படி ஆண்டவர் இப்படி சொல்றதை கேட்டு மக்கள் வந்து அதிருப்தி ஆயிட்டாங்களா, அதாவது அவர்கள் மனம் டிஸ்கரேஜ் ஆயிட்டாங்களா, அவங்க வந்து ஐயோ இப்படிலாம் நடக்குமா என்று நினைத்தார்களா? இல்லை பிரியமானவர்களே, அதை வாசிக்கலாமா. 1 Samuel 8:19-20 ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல், அப்படியல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும், சகல ஜாதிகளையும் போல நாங்களும் இருப்போம், எங்கள் ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்கள் யுத்தங்களை நடத்த வேண்டும் என்றார்கள். சாமுவேல் ஜனங்களின் வார்த்தைகள் எல்லாம் கேட்டு அவைகளை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தினார். பிரியமானவர்களே, இதை கேட்டு அவங்க ஐயோ இப்படிலாம் நடக்குமா, எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, ராஜா நீங்களே எங்களை அரசாட்சிங்கன்னு சொல்லுவாங்களா அப்படின்னு நினைச்சாரு ஆண்டவர். இப்படி சொன்னாங்களா சொல்லுங்க, என்ன சொன்னாங்க, இல்ல எங்களுக்கு ராஜா வேணும், எங்களுக்கு மற்ற மக்கள்லாம் ராஜா வச்சிருக்காங்க, அதே மாதிரி எங்களுக்கும் ராஜா வேணும், எங்களை அரசாட்சி செய்யணும், எங்களை யுத்தத்திற்கு வழிநடத்தி செல்ல ஒரு தலைவர் இருக்கத்தான் வேண்டும் என்று மக்கள் சொல்வதை பார்க்கிறோம். இந்த 8:10 நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இந்த காரியம் வந்து தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டதா, அதாவது இந்த ஜனங்கள் ராஜாதான் தங்களை ஆள வேண்டும் என்று கேட்ட இந்த மாற்றம் முன்னாடியே பிரியமானவர்கள் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டுள்ளது. அது எங்கே உரைக்கப்பட்டுள்ளது, அதை யார் உரைத்தது என்று சொல்லி பார்க்க போகிறோம். இந்த தீர்க்க தரிசனத்தை உரைத்தது யார் என்றால் மோசே. மோசே அதாவது தேவன் மோசியின் மூலமாக உரைத்தார். இங்க இருந்து தேவன் தான் பேசுகிறார், மோசியின் மூலமாக மக்களோடு பேசுகிறதை பார்க்கலாம். வாசிக்கலாமா, உபாகமம் 17:14-15. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை சுதந்திரித்துக் கொண்டு அதில் குடியேறின பின், நீ என்னை சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளையும் போல நானும் எனக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்பாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்பவனையே உனக்கு ராஜாவாக வைக்க கடவாய், உன் சகோதரருக்குள் இருக்கிற ஒருவனையே உன்மேல் ராஜாவாக ஏற்படுத்த கடவாய், உன் சகோதரன் அல்லாத அந்நியனை ராஜாவாக ஏற்படுத்த கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இது தீர்க்க தரிசனமாக மோசேயின் காலத்திலேயே
கர்த்தர் என்ன சொல்லிட்டாரா இந்த மாதிரி மக்கள் செய்வாங்க. அடுத்ததாக கர்த்தர் என்ன செய்தார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது சங்கீதம் 106:15 அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார், அவர்கள் ஆத்துமாக்களிலோ இழைப்பை அனுப்பினார். ஆண்டவர் என்ன செய்யறாருனா முதல்ல சொல்லி பார்க்கிறாரு, இந்த தீமையான காரியங்கள்னு மக்கள் கேட்கிறதான் சரி என்று மக்களுக்கு கொடுத்து விடுகிறார். அதற்கப்புறம் அவர்கள் மனதிலே ஒரு என்ன செய்யறார், இழைப்பை, அதாவது இழைப்பார்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையை, அதாவது கவலை, மனக்கவலை, இந்த மாதிரி காரியங்களை கர்த்தர் கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தாவை உம்முடைய திட்டம் என்ன, உம்முடைய சித்தம் என்ன என்று சொல்லி ஒவ்வொரு காரியங்களும், கணவன் மனைவி, ஊழிய காரியங்கள் என்று சொல்லி ஒரு பிசினஸ் காரியங்கள், எல்லா காரியங்களிலும் நண்பர்களுக்கு உதவி செய்கிற காரியங்கள், எல்லா காரியங்களும் என்ன செய்ய வேண்டும், கர்த்தருடைய சித்தத்தை கேட்டு செய்ய வேண்டும். கர்த்தருடைய சித்தத்துக்கு மாறாக நீங்கள் செய்தீர்கள் என்றால், அல்லது கர்த்தருடைய சித்தத்திற்கு மாறாக இல்ல, ஆண்டவரே எனக்கு இவரை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், இவரை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அல்லது இந்த மாதிரிதான் ஊழியத்தை நான் செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் கர்த்தர் என்ன செய்கிறார், உங்களுடைய விருப்பத்தின்படியே செய்கிறார். ஆனால் உங்கள் மனதிலோ உங்கள் ஆத்துமாக்களிலோ இழைப்பை அனுப்புகிறார், அதாவது மனக்கவலைகள், பாரங்கள், டிப்ரெஷன் சொல்லுறாங்க, இந்த மாதிரி பல காரியங்களை உங்களுக்கு கர்த்தர் வந்து என்ன செய்கிறார், கர்த்தர் கொடுக்கல, நீங்களா போய் சூஸ் பண்ணிக்கிறீங்க, நீங்களா வந்து கர்த்தரை விட்டு விலகுகிற பொழுது என்ன செய்கிறீங்க, நீங்களாக அதை தேர்ந்தெடுத்து கொள்கிறீர்கள். அந்த மாதிரி காரியங்கள் நடக்கும். எனவே நீங்கள் கர்த்தருடைய சித்தத்திற்கு காத்திருந்து ஜெபித்து அந்த எல்லா காரியங்களும் நீங்க செய்கிற பொழுது கர்த்தருடைய சமூகம் உங்கள் முன்பு செல்லும். பிரியமானவர்கள், ஹாலேலூயா. சரிங்க, இன்றைக்கு என்ன படிச்சோம்னா 8வது அதிகாரத்தை நம்ம பார்த்து விட்டோம். இதுல வந்து சவுலின் வரலாறுல இருக்கக்கூடிய 5 சிறு பிரிவுகளிலே முதலாவது பிரிவு என்னவென்றால், இஸ்ரவேல் தங்களை ராஜா ஆள வேண்டும் என்று நிர்பந்திக்குதல், அதாவது ராஜா வேண்டும் என்ற இஸ்ரவேல் மக்களின் ஆசை, அதை பற்றி அதிகாரம் 8 பார்த்தோம். சரி, அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா முதல் அரசர் சவுல் தேர்ந்தெடுக்கப்படுதல், அபிஷேகப்படுதல். இதை வந்து அதிகாரம் 9:10 வாசிக்கலாம். பிரியமானவர்களையும், முதல் அரசர் யாரும், முதல் அரசர் வந்து சவுல் தான். மக்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்க, எங்களுக்கு அரசர் வேண்டும் என்று சொன்ன உடனே என்ன செய்தார், ஆண்டவர் சாமுவேல்ட்ட சொல்றாரு, சரி இந்த மக்கள்கிட்ட வந்து அவங்க விருப்பப்படியே நம்ம கொடுக்கறேன், ஆனா மக்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்களாக மன்னர்கள் இருப்பார்கள் என்று எடுத்து சொல்லு சொன்னார். அதையும் சொன்னாரு, இல்ல எங்களுக்கு பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு வேணும் என்று சொல்லி சொல்லதை பார்க்கிறோம். பிரியமானது, அடுத்ததாக நீங்க 9வது வசனத்துல நீங்க பார்க்கிற பொழுது, அடுத்ததாக கர்த்தர் என்ன செய்யறார், ஒரு ராஜாவை இஸ்ரவேலிலே ஒரு புதிய ராஜாவை கொடுக்க போகிறார். அதற்குள்ள காரியங்களை கர்த்தர் என்ன செய்யறார், செய்கிறதை பார்க்கிறோம். சரிங்க பிரியமானவர்களே, எப்படி அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கலாமா. அதிகாரம் 9 எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல நீங்க முதல் வசனத்துல பார்க்கிற பொழுது, பென்யமீன் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பென்யமீன் கோத்திரத்தானாகிய அபியாவின் மகனான பெகோராத்திற்கு பிறந்த தேரோரின் புத்திரனாகிய அபியேலின் குமாரன். அவனுக்கு சவுல் என்னும் பெயருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கலும் சௌரியவான் இல்லை, எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழே இருக்கத்தக்கதாக உயரமுள்ளவனாயிருந்தான். இதிலே இந்த முதல் அரசராகி சவுலை பற்றி நீங்கள் பார்க்கலாம். அவன் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன், பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவன். இந்த அபியேலின் குமாரனாகிய கீஸ் என்பவனுக்கு ஒரு சௌந்தரியமான குமாரன் இருந்தான், அவன் பெயர் சவுல். பிரியமானது, பிரியமானவர்களே, இந்த சவுல் என்கிற மனிதன் இவன்தான் முதல் அரசராக தேர்ந்தெடுக்க போகப்படுகிறவன். அவனுடைய காரியங்களை நம்ம பார்க்கணும். அவன் இப்படிப்பட்டவனாக இருந்தான், ஒரு நல்ல வாலிபனாக இருந்தான், அவன் உயரமான, எல்லா மக்களை விட உயரமான வாலிபனாக இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவன் வந்து எல்லா, அது மட்டுமல்ல, அவன் போல யாருமே சௌந்தரியவான் இல்லை என்றால் மிகவும் இவன் தான் சௌந்தரியவான் என்று அர்த்தம். இப்படிப்பட்டவனாக இருந்தான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை சவுலுக்கு என்ன ஆகிறது என்றால், அவருடைய தகப்பனாராகிய கீசுடைய கழுதை காணாமல் போகிறது. அப்படி கழுதை காணாமல் போனதுனால அந்த கழுதை கண்டுபிடிக்க முடியாத சவுலும் அவனோடு அவனுடைய வேலைக்காரனும் சேர்ந்து வருகிறார்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள், தேடிக்கொண்டே செல்கிறார்கள். பிரியமானவர்கள், அப்படி அவர்கள் தேடிக்கொண்டு செல்கிற வேலையிலே பிரியமானவர்கள் அவங்க பல நாட்டை கடந்து செல்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்ரேயம் மலைகளையும் சலிசா நாட்டையும் கடக்கிறார்கள். அதற்கப்புறமாக சாலிம் நாட்டை கடந்து செல்கிறார்கள். அங்கேயும் காணவில்லை. எனவே பென்யமீன் நாட்டை முழுவதும் கடந்து அவர்கள் காணவில்லை. இப்படி என்ன நினைக்கிறது என்றால், அவர்களுக்கு சூப் என்னும் நாட்டிற்கு வந்த பொழுது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரன் நோக்கி, சூப் ஒரு இடத்துக்கு வராங்க, இவ்வளவுதான் தேடி 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 வராங்க, இப்ப அந்த சூப் என்ற இடத்துல கழுதை காணவில்லை. அப்பதான் என்ன சொல்ல என்ன சொல்றாங்கன்னா, சவுல் சொல்றாங்க, கூட இருந்த வேலைக்காரனை பார்த்து சொல்றாங்க, இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, நம்ம
ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப தூரம் ரொம்ப தூரத்து வரை கடந்து வந்து விட்டோம். என்னுடைய தகப்பனுக்கு கழுதை காணாமல் போய்விட்டு என்ற கவலையை விட்டுவிட்டு நாம் காணாமல் போய்விட்டோம் என்ற கவலையை மிஞ்சிவிடும். எனவே என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன செய்வோம், திரும்பி போய்விடுவோம் என்று சொல்லி அவன் சொல்கிறான். அப்பொழுது என்ன சொல்கிறார் என்றார், அவனோடு கூட இருந்து அவர் சொல்லுகிறாரு, இங்க வந்து ஒரு பெரிய தேவனுடைய மனிதன் ஒருவர் இருக்கிறார், அவரை போய் நாம போய் பார்த்துட்டு வருவோம், அவர் சொல்றபடியெல்லாம் நடக்கிறதாம், எனவே நம்முடைய கழுதை காணாமல் போன செய்தி குறித்தும் அவரிடம் நம்ம கேட்போமா என்று சொல்லி என்ன சொல்கிறார், இந்த சவுலோட கூட வந்ததான அந்த வேலைக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதை வாசிக்கலாமா, 6வது வசனம். அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம், ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றார். அப்படி சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, இவங்க சொல்றாரு, இப்ப சவுல் சொல்றாருன்னு வரும்போது கொண்டு வந்த சாப்பாடு, கொண்டு வந்த காணிக்கைகள், கொண்டு வந்த தின்பண்டங்கள் அனைத்தும் தீர்ந்து விட்டது, அவருக்கு காணிக்கையாக கொடுக்க கூட நம்மிடம் ஒன்றுமே இல்லையே என்று சொல்லி சவுல் சொல்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கப்புறமாக என்ன செய்கிறார், இதோ உடனே சவுலோட வேலைக்காரர் சொல்றான், என்னோட கையில இன்னும் கால் சைக்கிள் வெள்ளி இருக்கிறது, அதை என்ன செய்வோம், அதை போய் அவர் தேவனுடைய மனுஷன் கையில நம்ம கொடுப்போம், கால் சைக்கிள் வெளியே இருக்குது என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட போகிற பொழுது என்ன சொல்றாங்கன்னா, முற்காலத்துல பிரியமான இவர் யார், இப்போ நியாயாதிபதி என்று சொல்கிறோம், தீர்க்கதரிசி என்று சொல்கிறோம், யாரு, சாமுவேலை தீர்க்கதரிசி என்று சொல்கிறோம், அவர் ஒரு நியாயாதிபதம் அரசா சொல்கிறார். ஆனால் இந்த வசனத்துல 9வது வசனத்துல பார்க்கிற பொழுது, முற்காலத்தில் இஸ்ரவேலின் யாதொருவர் தேவனிடத்தில் விசாரிக்க போனால் ஞான திருஷ்டிக்காரன் இடத்திற்கு போவோம் வாருங்கள் என்பார்கள், அந்நாளிலே தீர்க்கதரிசி எனப்படுகிறவன் முற்கால இந்நாளிலே தீர்க்கதரிசி எனப்படுவது முற்காலத்தில் ஞான திருஷ்டிக்காரன் எனப்படுவன், அதாவது இப்பொழுது சாமியில் வந்து தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுவார், ஆனால் அதற்கு முன்பு இந்த மாதிரி தீர்க்கதரிசிலே ஞான திருஷ்டிக்காரன், அதாவது ஞானமான ஒரு அறிவான கண்களை கொண்டு, திருஷ்டிக்காரனா கண்களை கொண்டு பார்க்கிறார், ஞான திருஷ்டிக்காரனா தூரமான நிகழ்ச்சிகள் அல்லது ஒரு ஞானமான நிகழ்ச்சி அல்லது மறைவான நிகழ்ச்சிகளை சொல்வதுதான் ஞான திருஷ்டிக்காரன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அப்படியாக இந்த காலத்தில் அழைக்கப்பட்டவர் வந்து தீர்க்கதரிசி என்று இப்பொழுது அழைக்கப்படுகிறார். அப்ப இவர் சொல்றாரு, சவுல் சொல்றாரு, ஓகே நீ நல்ல காரியம் தான் சொன்னமா, வாங்க நம்ம போலாம், ஏனென்றால் நீங்க நல்ல காரியத்தை சொன்னாய் என்று சொல்லி சவுல் வந்து சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்க்க மிகவும் ஆர்வத்தோடு கூட செல்கிறதை பார்க்கிறான் பிரியமானவர்களே. அதுக்கப்புறமா அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அங்க போன உடனே இப்ப பட்டணத்து மேட்டின் வழியாக ஏறுகிற பொழுது என்ன நடக்குதுன்னா, அங்க வந்து தண்ணீர் முண்டு கொண்டு வந்து கொண்டது பெண்களை பார்க்கிறாங்க. இந்த பெண்களை பார்த்தோன்னா அவங்க கேட்கறாங்க, இங்க வந்து ஞான திருஷ்டிக்காரன் இருப்பான்னு சொல்றாங்களே, அவர் எங்க இருக்கிறாரு சொல்லுங்கன்னு. இப்ப அவங்க எல்லாம் சொல்றாங்க, இங்கதான் இருக்கிறார் என்று சொல்லி அவர்களையே அவர்கள் வந்து வழி நடத்தியதை பார்க்கறாங்க. 13வது வசனம், 9வது அதிகாரம், 13வது வசனம், அதாவது 12ல இருந்து வாசிக்கிறேன். அதற்கு அவர்கள், இருக்கிறார், இதோ உங்களுக்கு எதிரே இருக்கிறார், தீவிரமாய் போங்கள், இன்றைக்கு ஜனங்கள் மேடையில் பலியிடுகிறபடியால் இன்றைய தினம் பட்டணத்திற்கு வந்தார், நீங்கள் பட்டணத்திற்குள் பிரவேசித்த உடனே அவர் மேடையின் மேல் போஜனம் பண்ண போகிறதற்கு முன்னே அவரை காண்பீர்கள், அவர் வரும் மட்டும் ஜனங்கள் போஜனம் பண்ண மாட்டார்கள், பலியிட்டதை அவர் ஆசீர்வதிப்பார், பின்பு அழைக்கப்பட்டவர்கள் போஜனம் பண்ணுவார்கள், உடனே போங்கள், இந்நேரத்தில் அவரை கண்டுகொள்ளலாம் என்றார்கள். இப்படியாக சாமுவேல் அங்கே வந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மக்களிடத்திலே ஒரு பெரிய புகழ் வாய்ந்த ஒரு பெரிய மனிதராக இருக்கிறதை பார்க்கிறோம். பெரிய மாணவர்கள் இங்கதான் இருக்கிறாங்க, இந்த பட்டணத்துல இப்பதான் வந்திருக்கிறாரு, ஏன்னா இன்னைக்கு வந்து மக்கள் எல்லாம் பலியிடுகிற நாள், இதனாலே அவர் என்ன செய்திருக்கார், சாமுவேல் தீர்க்கதரிசி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு, நல்ல நேரமா நீங்களும் வந்திருக்கிறீங்க, நீங்க போய் அவர் சீக்கிரமா போய் பாருங்கள், அவர் வந்து சாப்பிடுவதற்கு பலியெல்லாம் இட்டு முடிச்சுட்டு அவர் சாப்பிடுவாரு, அப்புறம் சாப்பிடுற அவரு சாப்பிட்ட பிறகுதான் மக்கள் எல்லாம் சாப்பிடுவாங்க, அப்படியாக அவருக்காக எல்லாரும் காத்து கொண்டு இருக்கிறார்கள், நீங்களும் போய் சீக்கிரமா பாருங்கள் என்று சொல்லி இந்த பெண்கள் அவர்களுக்கு சொல்லுகிறார்கள். அப்படியாக இந்த பெண்கள் அவர்கள் வழி நடத்துகிறதை பார்க்கிறோம். அப்படியே என்ன செய்தார்கள், இவர்களும் போனாங்க. போகிற பொழுது என்ன நடக்குதுன்னா, மேடையின் மேல் ஏறி போயதற்காக அவர்களுக்கு எதிரே புறப்பட்டு வந்தான். அப்போது இவர்கள் வர்றாங்க, சமையல் வர அப்ப வந்து என்ன செய்கிறார்கள் என்றால், பிரியமானவர்களே இப்ப பாருங்க, இப்ப வந்து சபல வந்து ஆண்டவர் வந்து என்ன செய்ய போகிறார், ஒரு அரசராக தேர்ந்தெடுக்க போகிறார். இதற்கு முன்னாடி என்னென்ன காரியங்களை ஆண்டவர் அழகாக திட்டமிட்டு செய்கிறார் என்று பாருங்கள் பிரியமானவர்களே. முதலிலேயே என்ன செய்து விட்டார் என்றால், சாமுவேலுக்கு சொல்லிவிட்டார், இப்படியாக ஒருவன் இன்றைக்கு வருவான் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக சொல்லிவிட்டார். சொல்லிவிட்டதை பார்க்க அதே மாதிரி அங்க பெண்கள் கொண்டு வந்து ஒரு குழுவாக பெண்கள் வந்து தண்ணி எடுக்க வந்து கொண்டிருந்தார். அவர்களும் இவர்களுக்கு வழி காட்டுகிறதை, வழி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக கர்த்தர் வந்து பல காரியங்களை அங்க செய்திருக்கார். வாசிக்கலாமா இந்த காரியத்தை, 16வது வசனம், 9, 16, 15, 16 வசிக்கிறேன். சவுல் வர ஒரு நாளைக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க, நாளை இந்நேரத்திற்கு பெனியமின் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன், அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக
அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கிறான் ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தி இருந்தார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவரு அருமையான கருத்தாண்ட சொல்ற என்னன்னா, இந்த மக்கள் எல்லாம் கேட்டதெல்லாம் நான் கேட்டுட்டுதான் இருந்தேன், அவருடைய வாஞ்சிகளையும் முறையிடுதலையும் கேட்டேன், அதன்படியே நான் செய்கிறேன், அதற்காக இந்த ஒரு மனிதனை அவர்களுக்காக நான் தெரிஞ்செடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியாக நீங்க வந்து 10வது வசனத்துல நீங்க வாசிக்கலாம். அடுத்து பாருங்க 9வது அதிகாரம் 17வது வசனத்துல என்ன நடக்குதுன்னா, சாமுவேல் சவலை கண்ட பொழுது, கர்த்தர் வந்து முதல் நாளே சொல்லிட்டாரு, ஆனா இப்ப சாமுவேல் சவலை கண்ட பொழுது ஆண்டவர் பேசுறாரு. சாமுவேல் என்ன சொல்லுகிறாரு, கர்த்தர் அவனிடத்தில், இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே, இவன் தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார். அப்பதான் சவுல் வர்றாரு. சவுல் வந்து கேட்கிறாரு, அந்த சாமுவேல்கிட்ட கேட்கிறாரு, இங்க ஒரு ஞான திருஷ்டிக்காரர் இருக்கிறாராமே, அவருடைய வீடு எங்க இருக்கு என்று கேட்கிறார். கேட்கிற பொழுது நான் தான் சொல்லி என்ன சொல்லுகிறாரு, சாமுவேல் சொல்கிறார், வாங்க நீங்க எங்க இருந்து சாப்பிட்டுட்டு போங்க என்று சொல்லி அருமையாக உபசரிக்கிறதே பார்க்கிறோம். 19வது வசனத்திலே 9:19 வாசிக்கலாம். சாமுவேல் சவுலுக்கு பிரதித்திரமாக, ஞான திருஷ்டிக்காரன் நான் தான், நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ, நீங்கள் இன்றைக்கு என்னோட போஜனம் பண்ண வேண்டும், நாளை காலமே நான் உன் இருதயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் உனக்கு அறிவித்து உன்னை அனுப்பி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறார். 3 நாளைக்கு முன்னே காணாமல் போன கழுதை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது, அதல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபிட்சியும் யாரை நாடுகிறது, உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றார். இவருக்கு தெரியுது இவர் தான் ராஜாவாக போகிறார் என்று சொல்லி அப்ப சொல்றாரு, நீங்க காணாமல் போனதாக 3 நாளாக நீங்க அலைந்து கொண்டிருக்கிறீர்கள், அந்த கழுதைகள் அகப்பட்டு விட்டது, அது மட்டுமல்ல உன்னையும் உன் குடும்பத்தாரையும் இந்த மக்கள் எல்லாரும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள், இதற்காக இவரை ராஜாவாக ஆக்க வேண்டும், அது மட்டுமல்ல அந்த குடும்பத்தார் ராஜாவின் குடும்பத்தாராக இருப்பார்கள் என்று சொல்லி சாமுவேல் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருந்தே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்கள், ஹாலேலூயா, ஆமீன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் அருமையான ஒரு காரியத்தை நம்ம இந்த நாளை பார்த்தோம். 1 சாமுவேலிலே சவுளுடைய வரலாறை நாம் பார்த்தோம். சவுள் வரலாறு 1வது பகுதியான, அதாவது ராஜா வேண்டுமென்றே இஸ்ரேல் மக்களுடைய ஆசை, 8வது அதிகாரத்தில் பார்த்தோம். 9வது அதிகாரத்திலே முதல் அரசராகிய சவுள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார், எப்படி அபிஷேகிக்கப்படுகிறார் என்று சொல்லியதான பகுதியை நாம் இன்று பாதி வரைக்கும் பார்த்தோம். நாளைய தினத்திலே நாம் மீண்டும் பாதி வரைக்கும் பார்க்க போகிறோம். பிரியமானவர்கள், இந்த நாட்களிலே நீங்கள் இதை வாசிக்கிற பொழுது சாதாரணமாக வாசித்துக் கொண்டு போகாமல் அதை அணுக்கமாக நுணுக்கமாக, ஏன் இது சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படிலாம் காரியங்கள் நடக்கிறது, நாம் எப்படிலாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற காரியத்தோடு என்ற கண்ணோட்டத்தோடு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் அநேக காரியங்களை உங்களிடத்தில் வெளிப்படுத்துவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹலிலூயா, ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.